வகுப்பு 5 ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கொண்டாநகரம் கதை பகுதி. என் பெயர் என்ன? இதுதான் கதையின் தலைப்பு. வாங்க கதை சொல்லலாமா? ஒரு தோட்டத்துல ஒரே பறந்து இருந்துச்சான். அந்த திகழ்ந்து தன்னோட பேரை மறந்துருச்சான். பக்கத்துல கண்ணுக்குட்டியை கேடிச்சான். கண்ணுக்குட்டியை கண்ணுக்குட்டி என்னோட பேர் என்ன அப்படின்னு கேடிச்சான். நம்ம ஏன் கொஞ்சம் விதாசம் சொல்லக்கூடாது? கொண்டுக்கு அஞ்சு என்னோட பேர் என்ன அப்படின்னு நீ கேட்டுச்சான். அப்ப கண்டு சொன்னான், எனக்கு எப்படி தெரியும், நானே ஒரு சின்ன கண்டு அப்படின்னு சொன்னான். இது அம்மா கேளு, உங்க அம்மா கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பறந்து போய் கண்டுக்குட்டியோட அம்மாட கேட்டுச்சான். கொழு கொழு தன்றே கஞ்சி தாய், என்னோட பேர் என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு தெரியாது, இன்னைக்கு போய் கேள் அப்படின்னு தாயே தாயே மீக்கு மாயினி, என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஆயிட்டு போய் கேட்டுச்சான். எனக்கு தெரியாது, நான் கையில வச்சிருக்கேனே ஒரு குச்சி, அந்த குச்சிட்ட போய் கேள் அப்படின்னுச்சான். நீ பறக்க போய் அந்த குச்சில சொன்னிச்சான், கொழு கொழு கன்று கஞ்சின் தாயே தாயே மீக்கு மாயினி, ஆயின் கையில இருக்கு கைகோளே, நம்ம ஏன் கைகோளுக்கு வேற பேர் சொல்லக்கூடாது, கொழு கொழு கஞ்சு கஞ்சின் தாயே தாயே மீக்கு மாயனே, என் கை தடியே கோல் வந்து கொடிமரமே, என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியாது, என் கிளையில ஒரு கொக்கு இருக்கு, அந்த கொக்கு டப்பே கேளு அப்படின்னு கேச்சான். இப்ப அந்த பேர் அந்த கொக்கு டப்பே கேச்சான், கொழு கொழு கஞ்சு கஞ்சின் தாயே தாயே மீக்கு மாயனே, ஆயன் கை கோளே கோல் வந்து கொடிமரமே, மார்க்கும் கொக்கே என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியாதே, அந்த தள்ளி ஒரு குழந்தை இருந்தவரு, அந்த குளத்துலதான் பாடுறேன், அந்த குளத்து கூட தெரிஞ்சுக்கலாம், அந்த குளத்துல போய் கேட்பாக்கலாம் அப்படின்ச்சான். நீ பறந்து போய் குளத்துல போய் கேட்டான், கொழு கொழு கஞ்சு கஞ்சின் தாயே தாயே நீக்கு மாயினி, ஆயின் கை கோளே கோல் வந்து கொடிமரமே, மரத்தில் நிற்கும் கொக்கே கொக்கு வாழும் குளமே, குளத்தில் நீந்து மீனே, என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியாதே, அந்தா அந்த மீன வரம்பாரு, அவன் இன்னிதான் குடிக்க வேணாம், நீ அவன் போய் கேளு, அது போய் நான் தனிக்குள்ள ஓட்டிடுற அப்படின்னு சொன்னான். அந்த அன்னைக்கு மீனவன தசை திருப்ப போச்சான். கொழு கொழு கஞ்சே கஞ்சின் தாயே தாயே மீக்கு மாயனே, ஆயின் கை கோளேன் கோல் வந்த கொடிமரமே, மரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு வாழும் குளமே, குளத்தில் நீந்து மீனே, மீனை பிடிக்கும் மீனவா, என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டான். அந்த கேப்ல மீன் தண்ணிக்குள்ள ஒழி போச்சான். அப்ப மீனவன் சொன்னானா, எனக்கு தெரியாது, என் கையில இருக்கே அந்த கலைய கேள் அப்படின்னுச்சான். அதனால தரந்து போய் கைகிட்ட இருந்த அந்த கலை கேட்டான், கொழு கொழு கஞ்சே கஞ்சின் தாயே தாயே மீக்கு மாயனே, ஆயன் கை கோளே கோல் வந்த கொடிமரமே, மாத்தில் இருக்கும் கோக்கே, மீனவன் கை கலையமே, பேர் என்ன அப்படின்னு, எனக்கு எப்படிதான் தெரியும், நானே ஒரு மீனை பிடிச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், பிளீஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப நான் யார்கிட்டதான் போய் கேட்க அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு யோசனை இருக்கு, நீ செஞ்சானே அவனு கூட ஒரு வேலை தெரிஞ்சுதான், அவங்க போய் கேட்டு பாக்குறியா அப்படின்னு. கேட்டு பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த வலையை செஞ்ச மனிதன் போய் கேட்க போச்சான். கொழு கொழு கஞ்சே கஞ்சின் தாயே தாயே மீக்கு மாயினி, ஆயின் கை கோளே கோல் வந்து கொடிமரமே, மரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு வாழும் குளமே, குளத்தில் இருந்து மீனே, மீனை பிடிக்கும் மீனவா, மீனவன் கையில் இருக்கும் களமே, களம் செய்த மனிதா, என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியாது, இந்தா நான் நிக்கிறேன் பாரு அந்த மண்ணிட்ட கேள், அது கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னான். ஈ கீழே போய் கேட்டான், கொழு கொழு கன்று கஞ்சின் தாயே தாயே மீக்கு மாயனே, ஆயன் கை கோளே கோல் வந்து கொடிமரமே, மரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு வாழும் குளமே, குளத்தில் நின்று மீனே, மீனை பிடிக்கும் மீனவா, மீனவன் கை கலமே, கை கலம் செய்த மனிதா, மனிதன் பிசைந்த மண்ணே, என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டு. எனக்கு தெரியாது, என் மேல மறுச்சுக்கு வர புல்லு, அந்த புல்ல கேளு பாக்கலாம் அப்படின்னுச்சு. நீ பறந்து போய் புள்ளட்டு போய் கேட்டான், கொழு கொழு கஞ்சு கஞ்சின் தாயே தாயே மீக்கு மாயனே, ஆயின் கை கோளே கோல் வந்து கொடிமரமே, மரத்தில் இருக்கும் கொக்கு கொக்கு வாழும் குளமே, குளத்தில் இன்னும் மீனே, மீனை பிடிக்கும் மீனவா, மீனவன் கை கலவே, மீனவன் பிசைந்த மண்ணே, மண்ணில் குளிக்கும் புல்லே, என்ன அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான்.
எனக்கு எப்படி தெரியும்? அந்த இங்க மேஞ்சிட்டு பாரு ஒரு குதிரை, அந்த குதிரை கேளு பாக்க அப்படின்னுச்சான். ஏன் பறந்து போய் குதிரை கட்டிட்டுச்சான். கொழு கொழு கஞ்சே, கஞ்சின் தாயே, தாயை மேய்க்கும் ஆயனே, ஆயின் கைகோளே, கொள் வந்த கொடிமரமே, மரத்தில் இருக்கும் கொக்கு, கொக்கு வாழும் குளமே, குளத்தில் நீந்தும் மீனே, மீனை பிடிக்கும் மீனவா, கை கலமே, மீனவன் பிசைந்த மண்ணே, மண்ணில் முளைக்கும் புல்லு, புல்லை மேயும் குதிரையே, என்னோட பேர் என்ன அப்படின்ச்சா. அது குதிரை ஒன்று சொல்லாம அப்படின்னு சொல்லி கணச்சுதான். அப்படின்னா நன்றி.